ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு தெலுங்கு ஆக்ஷன் படமாக வெளியான ராம பணம் படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்லேயும் அவைலபிளாக இருக்குது. ஸ்ரீவாஸ் டைரக்ஷனில் கோபிச்சந்த், டிம்பிள், ஹயாட்டி, ஜகபதி, பாபு மற்றும் பலருடைய நடிப்பில் இந்த படம் வெளியாயிருக்கு. படத்துடைய ரன் டைம் 2 hours 20 minutes இருக்கு. இப்போ நம்ம இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். கோபிச்சந்த் சின்ன வயசுலேயே ரொம்ப கோவக்காரோட ஒரு நபராக இருப்பார். அது மட்டும் இல்லாமல் வன்முறையில் இறங்குற ஒரு நபராகவும் இருப்பார். இதனாலேயே இவர் சின்ன வயசுலேயே வீட்டை விட்டு வெளியே வர்றாரு. இப்போ பிரசன்ட் டேயில் கொல்கத்தாவில் ஒரு கேங்ஸ்டராக இருக்கார். இவர் ஒரு சோஷியல் இன்ஃப்ளூயன்ஸராக இருக்கிற டிம்பிள் பண்ணிருக்காங்க. சோ ஒவ்வொரு சீனும் பாத்தீங்கன்னா ரொம்ப ரிச்னஸோட எடுத்திருக்காங்க. அது நீங்க படம் பார்க்கும்போதே புரியும். சோ ஆக்சன் சீக்வன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஆக்சன் மூவி ஃபேன்ஸ்க்கு ஒரு விஷுவல் ட்ரீட்டாவே அமைஞ்சிருக்கு. தமிழ் டப்பிங், நீட்டா லிப்சிங் கூட ரொம்ப நல்லாவே பண்ணிருக்காங்க. சினிமாட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை நீட்டா கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். படத்துல நடிச்ச எல்லாருமே ஒரு நீட்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. குறிப்பாக கோபிச்சந்த் பாத்தீங்கன்னா அவருடைய சாமன் பர்ஃபார்மன்ஸ் மூலமா மொத்த படத்தையுமே ஹோல்ட் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அவருக்கு இந்த படத்துடைய ரோல் பாத்தீங்கன்னா ஒரு கேக் வாக் மாதிரி. இதுக்கு முன்னாடி நிறைய படங்கள்ல இதே மாதிரி ரோல் வந்து நடிச்சிருப்பாரு. சோ அந்த ரோல் என்ன டிமாண்ட் பண்ணுதோ அது ஈஸியாவே நடிச்சு கொடுத்துட்டு போயிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஜெகபதி, பாபு, குஷ்பு இவங்க ரெண்டு பேருடைய ரோல்ஸ் பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கான ஒரு கேரக்டர் டெப்த் கொடுக்குற ஒரு ரோலா இருந்துச்சு. அது நல்லா இருந்தது பாக்கிறதுக்கு. டிம்பிள் ஹயாட்டி எடுத்துட்டீங்கன்னா கமர்ஷியல் படங்கள்ல ஒரு பாட்டுக்கு வந்து போற ஒரு ஹீரோயினா தான் வந்துட்டு போயிருக்காங்க. அது தவிர பெருசா வந்து இவங்களுக்கு ஆக்டிங் ஸ்கோப் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு பிளாட் டிரைவன் மூவி அப்படிங்கிறதுனால எவ்ரி 20 minutes பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வரும். அதை ஈஸியா கோபிச்சந்த் வந்து சால்வ் பண்றாரு. சோ இதே மாதிரி தான் இந்த படத்துடைய ஸ்கிரீன் பிளேவே இருக்கும். சோ இந்த படத்துடைய கேரக்டர்ஸ் எதுவுமே கனெக்ட் ஆகாம இருக்கிறதுக்கு இது ஒரு பெரிய டிராபேக்காவே அமைஞ்சிருக்கு. படத்துடைய கதைக்களமும் நம்ம பார்த்து பழக்கப்பட்ட ஒரு கதைக்களம் தான். படத்துடைய பேசிங் ஆக்சன் சீக்வன்ஸ்ல நல்லா இருக்கும். டிராமாட்டிக் சீக்வன்ஸ் வந்து லேக் ஆக தான் செய்யுது. மொத்தத்துல இந்த படம் ஒரு பிலோ ஆவரேஜ் ஆக்சன் படமாக வந்திருக்கு. படத்துல அடல்ட் கண்டென்ட் எதுவும் இல்லை. இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட பார்க்கலாம். ராமபானம் படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 4/10.